ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வீட்டிலேயே எனக்கு வந்து லேயர் கட் வந்து பண்ண போகிறேன். செல்ஃபாக நானே எனக்கு வந்து பண்ணிக்க போகிறேன். ஹேர் ஃபாலும் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபெதர் கட் அதெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து சிக் ஆகாது, ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஹேர் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பேசிக்கலி வந்து பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ உங்களுக்கு யாருக்காவது மேக்கப் ஈவெண்ட்ஸ் புக் பண்ணனாலும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் போய் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹேர் கட்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ளாப்ஸும் இருக்குது, சக்ஸஸும் இருக்குது அதில். ஸோ அந்த ஸ்டோரியும் உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லென்த் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. வர வர என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட ஹேரோட டெக்ஸ்சருமே வந்துட்டு மாற ஆரம்பிச்சிருச்சு, லைக் ரொம்ப ரஃபாக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் என்னோட ஹேர் லென்த்து. பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னும் நல்லா லென்த்தாக வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது, ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஹேர்லாம் வச்சுருப்பாங்களே கால் கிட்ட வரைக்கும், அவங்களெல்லாம் பார்த்தா அப்பா தெய்வமே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன். எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, சீரியஸி கஷ்டங்க. ஜஸ்ட் பிஃபோர் திஸ் நான் வந்து எப்போ ஹேர் கட் பண்ணேன்னா, ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து என்னோட யூஜி ஃபைனல் இயர் அப்போ வந்து எனக்கு ஃபேர்வெல்லு அண்ட் டூர்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் வெக்கேஷன்லாம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் கட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேர் கட் பண்ணேன். நானே தான் பண்ணேன், நல்லதாக இருந்துச்சு. ஆனால் அப்போ ஹேர் கட் மட்டும் பண்ணல, நான் ஹேர் கலரிங்கும் வந்து பண்ணியிருந்தேன். ஏன் அது நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நான் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஹேர் டூல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்தேன் நான். அப்போ வந்து இந்த பாக்ஸும் கிடச்சிது எங்கள் பிடிச்சது தான் வந்து. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் கலரிங் பண்ணியிருந்தேன், இது வந்து ஃபுல்லாக எனக்கு செலவே ஆகலை, ஹேர் கலர் தான் தேவையான தெரியல. நான் வந்து இந்த எண்டு மட்டும் வந்து கலர் பண்ணியிருந்தேன். ப்ரௌன் டிங்க் மட்டும் இன்னும் என்னோட ஹேர்லேயே இருக்குது, அது போயிடுமா இல்லை அப்படியே இருக்குமான்னு தெரியல எனக்கு. வைப்ரண்ட் பிளாண்ட் அந்த ஷேட் தான் அதை தேடிட்டு இருந்தேன். பட் எனக்கு கார்னியர் தான் கிடச்சிது. கார்னியர்லையும் இது ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஸ்டோனுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த கலர் நல்லா தான் இருந்துச்சு, என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து நல்லா சூப்பராகவே சூட் ஆயிருந்துச்சு. இன்னொன்று கிடச்சிது, அது என்னென்னா வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் கட் பண்ண ஹேர், அது வந்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். அப்படின்னா வந்துட்டு ரியல் ஹேர்லாம் யூஸ் பண்ணி வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஹேர் ஃபால் ஆகிற ஹேர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு வீட்டில் சேர்த்து வைங்க. இப்போ நான் கட் பண்ணுறதே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கவர் வந்து ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரு வாக் எடுத்துக்கோங்க. தெரியுது அவங்களுக்கு அந்த கலரோட ரெசிடுவல்ஸ். ஆக்சுவலாக ப்ரௌன் இல்லை நான் பண்ண கலரு, ப்ரௌன் மாதிரி தான் இருக்குது. இப்போது என்ன ஷேட்னா இன்டென்ஸ் ரெட். என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்றது உங்களுக்கு நான் என்ன சொல்லலை, ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன். சாரி, பெருசாக இருக்க கோம்பு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டெய்ல் கோம்பு ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிசர், எஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இதோட கார்னர் வந்து இந்த கார்னர் வந்து நல்லா ஷார்ப்படாக இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டர் உங்களுக்கு. இது இந்த மாதிரி செக்ஷன்ஸ் கிளிப் எடுத்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இதை தாண்டி வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்க்ளர் வச்சுக்கோங்க. ஹேரை வந்து ஃபர்ஸ்ட் வெட் பண்ணிக்கணும், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெட் பண்ணாமல் ஒரு 50% வெட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஈர சொட்ட சொட்ட அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தெளிச்சு விடுங்க உங்கள் ஹேர் மேலே, ஓகேங்களா? அண்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா வந்துட்டு, நீங்கள் ஹேர் கட் பண்ணும்போது எப்போயுமே லைட் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணுங்கள். என்னதான் எத்தனை தடவை கட் பண்ணாலும் எனக்கே இப்போ பயமாக இருக்குது, ஐயோ கட் பண்ண போகிறோம். அது வந்து எப்போ தெரியுங்களா, ஒரு 2 லேயருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பயம்லாம் போயிடும், ரசிக்க ஆரம்பிச்சுருவீங்க நீங்கள் கட் பண்ணுறது. ஸோ வா நம்ம கட் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு டைம் கட் பண்ண ஸ்கூலில் படிக்கும்போது கட் பண்ண அப்போ நான் சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் என்னோடய ஸ்கூலில் அந்த ஆனுவல்டி ஃபங்க்ஷன்லாம் வரப்போ நம்ம வந்து வேணும்னே வந்து ஹேர் லூஸாக விட்டு போனேன் நான். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்துட்டு நான் கட் பண்ணேன்னா நம்பவே இல்லை. ஆனால் அப்போ கட் பண்ணது தான் இது வரைக்கும் இருக்கிறது என்னோடய பெஸ்ட் ஹேர் கட்னு சொல்வேன். வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுங்க, கட் பண்ணிட்டு டெய்லி ரெட்டச்சட போட்டு போவேன் அந்த முடியல. அப்படியே நம்ம இது செக்ஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து செக்ஷன் வந்து இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கணும். உங்களோட ஹேர் இல்லை இயர் வரைக்கும். அப்புறம் காலேஜ் டைமில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நமக்கு தான் இது செமையா வருது, எதுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு இதுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு அப்போது ஹேக்கு. என்னென்னா எல்லா ஹேரையும் எடுத்து இங்கே முன்னாடி போனிட்டு போட்டு லெவலாக கட் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணால் அப்படியே செம லேயர்ஸாக கட்டுவாங்க. கட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன், செம்ம ஃப்ளாப்பு. தி ஃபஸ்ட்டு ஹேர் கட்னா அதுதான் நான் சொல்லுவேன் நான். எல்லாத்தையும் செக்ஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் மாதிரி இந்த இடத்த நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அது வந்து மேலே இருக்கட்டும். நம்ம வந்து எப்பவுமே ஹேர் கட் வந்து கடைசியில் இருந்தால் பண்ணணும். கீழே இருக்க ஹேரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே இருக்க ஹேருக்கு வருவோம். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டேன், எனக்கு எப்படி கட் ஆனாலும் ஓகே, அதனால நான் வந்து தைரியமாக கட் பண்ணுறேன். எல்லாம் ஒரு ட்ரை தான். இந்த 2 செக்ஷன் கிடச்சிச்சிங்களா? இப்போ இதுதான் நம்ம வந்து லெவல் மார்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் ஹேரோட ஹைட் என்னவா இருக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி இதில் கட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட்டே வந்து இவ்வளோ தூரம் இதை கட் பண்ணிடுக்கிறேன். ஃபிங்கர் கிராஸ்ட் கட் பண்ணிட்டேன். வந்து இப்படி கட் பண்ணுங்க, இந்த கிராஸ்ல ஃபர்ஸ்ட் இப்படி கிராஸா கட் பண்ணிடுங்க. அப்புறமே இப்படி கட் பண்ண பிறகு இந்த மாதிரி வச்சு வெர்டிகலா வந்து நீங்க கட் பண்ணிக்கணும். இது வந்து எதுக்கு பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் பண்ணுவேன் பிகாஸ் எனக்கு நான் பார்த்த டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் அப்படிதான் பண்றாங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாம். ஆக்சுவலி கொஞ்சம் ஷார்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இந்த சைடு கம்பேர் பண்ணா எனக்கு இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, கீழே போகல வீட்டில். ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் வந்து ஒரு க்ளூவுக்கு கேட்டேன்,
என் அம்மா கிட்ட வந்து இது வளர்ப்பிரையா தேய்ப்பிரையா அப்படின்னு கேட்டேன். ஒரு வாட்டி கூட ஹேர் கட் பண்ணது வீட்டில் சொல்லிட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அது மாதிரிலாம் கேட்டுலாம் பண்ணதே இல்லை. எல்லாம் ஒரு ஆர்வ கலர்லாம் அப்பப்போ தோணும் போது பண்ணிடுறது தான். ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகணும், அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் போது பண்ணால் தான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா பண்ணுவேன்னு அர்த்தம். ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப நாள் இதே மாதிரி தான் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மிரர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு, திடீர்னு நம்ம கட் பண்ணி பார்க்கலாமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு, எடுத்து கட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு பேங்க்ஸ் கட் பண்ணேன் 8th ஸ்டாண்டர்டில், அது மாதிரி தான் அப்புறம் 11th ஸ்டாண்டர்டில் ஹேரே கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபெதர் எஃபெக்ட் வந்து எவ்வளோ க்ராஸாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக வரும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஹைட்டுக்கு இதை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த சைடு இந்த டைரக்ஷன், இந்த சைடு இந்த இன்சைட் டைரக்ஷனாக இருக்கணும் எப்பயுமே. ஓகே, நீங்கள் டைரக்ஷனை மாற்றி கட்டணும், ஒன்று இப்படி இப்படின்லாம் கட் பண்ணக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் குழம்பிடுவீங்க திடீர்னு. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காதிங்க, அப்படி க்ராஸாக வச்சு இப்போ நான் வந்து இந்த ஆங்கிளை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த கிராஸ் வந்து இந்த சைடு வரும்போது இப்படி போகணும், இந்த சைடு வரும்போது ஹேர் இப்படி வரணும். இப்போ நாலாம் நம்ம டிவைட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ரைட்டில் கீழே இருந்தது, அதை எடுத்துக்கிறேன் நான். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த ஹேரோட கம்மி ஹைட் இருக்க ஹேரை வந்து சேர்த்துட்டு அதை அதோட ஹைட்லேருந்து இன்னும் கம்மியாக இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். வா, எவ்வளோ பெரிய ஹேர் பாருந்து, ஐயோப்பா, லிட்ரலி நம்மளே வெட்டும் போது இந்த மாதிரி தான் நம்மளோட ஆக்சுவலி எமோஷன்ஸ் வந்து போகும். இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அந்த இது வந்து ஈவனாக வரணும், அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட லேயர் கட் வந்து சக்ஸஸ் தான். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் ஹேர் கட் பண்ண போகிறீங்களே, இதுதான் உங்கள் உங்களோட ஹேர் லுக். ஐப்ரோ ஆர்ச் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு லைன் போடுங்க. நான் இது வரைக்கும் வந்து செக்ஷன் போட்டு வச்சுக்கிறேன், ஆர்ச்லேருந்து இப்படி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கும் செக் பண்ணிக்கோங்க, இந்த ஐப்ரோ ஆர்ச்லேருந்து இப்படி போயிட்டு இப்படி வரணும், தெரியுதுங்களா? இதுதான் பாக்ஸ் செக்ஷன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளோ ட்ரைக்கு வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த அகாரோட கோம் தான், ப்ளோ ட்ரை கோம். இது வந்து ரொம்ப சோம்பேறி என்ன மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ளோ ட்ரைக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். இவ்வளோ நான் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன் நான். அப்போது நீங்கள் பாருங்களேன், எனக்கு இந்த செமி பன் வந்து இது போட்டால் இதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த இதில் சேட் ஃபேக்டாக ஃபன் ஃபேக்டான்னு சொல்கிறதுன்னு தெரில, என்னென்னா இப்போ நான் ஹேர் கட் பண்ணிவிட்டு இது எதுக்குமே யூஸ் இல்லை, சும்மா ஹேர் கட் பண்ணிவிட்டு நான் வீட்டில் வந்து படிக்க தான் போகிறேன். நல்லா வந்திருக்குன்னு சந்தோஷப்படுறதா இல்லை, இப்போ நல்லா வந்தது எதுக்குமே யூஸ் ஆகலை, இதை வெக்கேஷன் பிளான் பண்ணியிருந்தா இந்த டைமுக்குலாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு இதில் தெரியுதா, இப்படி தான் இருக்கணும் அந்த ஸ்டாண்ட். ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது இப்படி தான் அதே மாதிரி வந்திருக்கு. ஆப்வியஸ்லி உள்ள வேலை இந்த மாதிரி வீடியோ எடுத்ததுக்கு அதுவும் ஃப்ளாப் ஏதாவது ஆயிருந்ததுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எப்படி ஹேர் கட் பண்ணிருக்கேன், என்னோட ஸ்கில் ரேட் பண்ணுங்க, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இன்னொரு வீடியோல உங்களுக்கு பாக்குறேன். Until then, bye bye.